இந்தியாவில் எப்போ மயில தேசிய விலங்கு ஆக்குனாங்கன்னு தெரியுமா? உலகத்திலே மிகச்சிறிய பறவை முட்டை எதுன்னு தெரியுமா? இந்துக்கு மாட்டாக் சுதிப்பாங்க, சவுதி அரேபியில் இதுக்கும் தண்டனை கொடுப்பாங்களா? டெஸ்ட்டை முதன் முதல்ல கண்டுபிடிச்சது இவர் தானா? என்ன இந்த பெண்மணியோட கண்ணு இவ்வளோ தூரம் தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் அதிகமாக லைக் வாங்கின போஸ்ட் இதுதானா? ஃபேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வேறு லெவலில் இருக்க போது. ஃபேட்ஸுக்கு போகிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 12, இந்தியாவுடைய தேசிய பறவை மயில் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயிலை எப்போ அறிவித்தாங்கன்னு தெரியுமா? இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயிலை 1963 அறிவித்தாங்க. நம்பர் 11, இந்தியாவில் நீங்கள் சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறீங்க, நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. நெட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, எந்த வித டேக்ஸும் கிடையாது. ஆனால் இன்டர்நெட்டுக்கு டேக்ஸ் போடுற ஒரே நாடு உகாண்டாவாம். உகாண்டா நாட்டில் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா டேக்ஸ் கண்டிப்பாக கட்டியாகணுமா? இல்லைனா அது தண்டனைக்கு உட்பட்டதான். நம்பர் 10, ஒரு ஆண் தன்னோட வாழ்நாளில் கண்டிப்பாக சைட் அடிச்சிருப்பான். ஆனால் ஒரு ஆண் தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 1 வருஷம் சைட் அடிக்காண்டே செலவு பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட் யாருக்கெல்லாம் தெரியும், முன்னாலேயே தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள். நம்பர் 9, மனிதனாக பிறந்தா எதையாச்சும் பற்றி யோசிப்பாங்க, அது இயற்கை தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனிதனை பிறக்க எல்லாருமே குறைந்தபட்சம் 70% எதுவுமே நடக்காததை பற்றி தான் யோசிப்பாங்களாம். எதுவுமே நடக்காதது, அதுக்கப்புறம் எதை நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி தான் யோசிப்பாங்களாம் அப்படின்னு சைக்காலஜி சொல்கிறது. இது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிடுங்க. நம்பர் 8, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பறவை இனத்துலேயே மிகப்பெரிய முட்டை போடியது ஆஸ்ட்ரிச் தான். ஆஸ்ட்ரிச்சோட முட்டை கிட்டத்தட்ட ஒரு மனிதனோட கையளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த உலகத்துலேயே மிக குட்டியாக முட்டை போடுற பறவை இனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பேர் ஹம்மிங். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இந்த பறவையோட முட்டை தான் அது. இந்த பறவையோட முட்டை தான் இந்த உலகத்திலேயே மிக சிறியமான முட்டை போடுற பறவை இனமா? அதோட முட்டை இந்த அளவு தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஏதோ ஜீரக முட்டை இருக்க மாதிரி இருக்குது. நம்பர் 7, உலக அதிசயமான சீன பெருஞ்சுவர் எப்படி கட்டினாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுனா ஆச்சரியப்படுவீங்க. இந்த உலக அதிசயத்தில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் அரிசி மாவு வச்சும் கட்டினாங்க, சீனர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அரிசி மாவெல்லாம் வச்சு கட்டினால தான் சீன பெருஞ்சுவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது போல். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் முன்னாலேயே தெரியும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 6, நீங்கள் எல்லோரும் வானவில் இந்த மாதிரி அறவட்ட வடிவில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் வானவில் முழு வட்டம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் தெரியும், தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட் சொல்லுங்கள். வானவில் பொதுவாக முழு வட்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு அறவட்டம் தான் தெரியும். இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அது முழு வட்டமாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் 5, நீங்கள் எப்போ வச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம முகம் பார்க்க கண்ணாடி யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு? சீனர்கள் தான் நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம எல்லாரும் முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுங்க. நம்பர் 4, பொதுவாக ஒரு மனுஷனால் 80 மீட்டர்லேருந்து 120 மீட்டர் வரை தான் பார்க்க முடியும் அப்படின்றது இயற்கை, அதுதான் ஒரு மனிதனோட இதுவும். ஆனால் ஜெர்மனியில் உள்ள ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரை பார்ப்பாங்களாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்கள பேர் தான் வெர்னிகா சைடர். இவங்களால தான் சாதாரண மனிதனோட 20 மடங்கு அதிகமாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஒர்க்காக வச்சும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணும்போது ஒர்க்காக வச்சும் யோசிச்சிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம்லேயே அதிகமாக லைக் பண்ண போஸ்ட் எதுன்னு? நீங்கள் போடுற போஸ்ட்லாம் 50-10 லைக் போயிருக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய லைக் பண்ண போஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற முட்டை தான், இது கிட்டத்தட்ட 55 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி லைக்லாம் என்ன கிடச்சினா நான் எப்போவோ பெரியாளாக இருப்பேன். நம்பர் 2, சவுதி அரேபியாவில் நிறைய தண்டனை உண்டு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சவுதி அரேபியாவில் இதுக்குமா தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படி எதுக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் ஒருத்தங்களோட விருப்பம் இல்லாமல் ரெட் கலர் கார்ட் அனுப்புனா அது பெரிய குற்றத்துக்கு உள்ளதான். அதாவது நம்ம இந்தியாவில் மெசேஜ் பண்ணும்போது ஏதாச்சும் மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ரெட் கலர் கார்ட்டெல்லாம் அனுப்பி கொடுப்போம். ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படி விருப்பம் இல்லாமல் அனுப்பி கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஜெயிலிருந்து 20 லட்சம் அபராதம் தான் இருப்பாங்களாம். இது இந்தியாவில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 1 ஃபேட் என்னென்னு பார்க்க முடியும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இதே போல் நிறைய ஃபேட்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். நம்பர் 1, பொதுவாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லோரும் எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வைக்கும்போது நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி ஏசுவோம், எவன்டா அது எக்ஸாமை கண்டுபிடிச்சான், எவன்டா எக்ஸாம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு யார் எக்ஸாம் கண்டுபிடிச்சான் தெரியுமா? எக்ஸாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், இல்லைன்னா யாருக்கெல்லாம் பிடிக்காது, யார் நிறைய மார்க் எடுப்பா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யாருன்னு நான் சொன்னதும் இந்த மாதிரி டாம் மாதிரி ரொம்ப கோவப்படுறாதீங்க.
எக்ஸாம் கண்டுபிடிச்சது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஹென்ரி ஃபிசல் தான், இவர் தான் எக்ஸாம் கண்டுபிடிச்சது. இப்போது உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் வச்சுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் பார்க்கணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸ்பிளைன்டு வியூஸ் ஷார்ட்ஸில் இருக்குது. தேங்க்யூ.